ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேக்கர் ஹாபி. இன்றைக்கி ஹோம்மேக்கர் ஹாபியில் என்ன பார்க்க போகிறோம்னா, பீஜியனோட ஆல் இன் ஒன் சூப்பர் குக்கர் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா ஒரே குக்கராக வாங்குறாங்க, எதுக்கு இவ்வளோ குக்கர் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ இது எனக்காக வாங்கின குக்கர் இல்லை, என்னோடய சிஸ்டர் வந்து ஆஸ்திரேலியா கொண்டு போகிறதுக்காக வாங்கின குக்கர். ஸோ இப்போதைக்கு இது ஜஸ்ட் லுக் அண்ட் ஃபீல் ரிவ்யூவாக தான் இருக்க போகுது. இந்த குக்கர் வந்து 2 கலர் ஆப்ஷன்ஸில் வருது, ரெட் அண்ட் பிளாக் கலர் ஆப்ஷன்ஸ். பட் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பிளாக்காக தான் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் இந்த குக்கரை வந்து சரவணா ஸ்டோர்ஸ் குரோம்பேட்டில் தான் வாங்கினோம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 3908 ரூபீஸ், ஆல்மோஸ்ட் 4000 ரூபீஸ் இதோட ப்ரைஸ். இதே சேம் குக்கர் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, அங்கே ப்ரைஸ் வந்து 1500 தான் இருக்குது. பட் எதுக்காக ஆன்லைனில் வாங்காமல் நேரில் போய் வாங்கினோம் அப்படின்னா, எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அவள் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போனோம், டெலிவரி வந்து அவளோட கிளம்புறதுக்கு டேட்டுக்கு அப்புறம் தான் டெலிவரி இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் சரி நேர்லேயே போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப்ஷனுக்கு போனோம், காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆன்லைனில் உங்களுக்கு இதை விட கம்மி ப்ரைஸில் இருக்குது. அண்ட் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பாக்ஸ் உள்ள ஓப்பன் பண்ணோன்னே அதோட யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த குக்கருக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணோன்னே இந்த குக்கருக்கு வந்து டோட்டலாக 3 லிட்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ப்ரெஷர் குக்கர் லிட், இன்னொன்று வந்து கிளாஸ் லிட், இன்னொன்று வந்து ஸ்டெய்னர் லிட். ஸோ டோட்டலாக வந்து 3 லிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெய்னர் லிட் எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் சாதம் வடிக்கிறதுக்கு, அந்த பர்பஸ்க்காக வந்து இந்த ஸ்டெய்னர் லிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ் லிட் வந்து குக் அண்ட் சர்வ் பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குக் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து நீங்கள் டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணுறதுக்கு இந்த லிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு அந்த பர்பஸ்க்காகவும் இந்த லிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து ப்ரெஷர் குக்கர் லிட்டு. ஸோ இந்த ப்ரெஷர் குக்கர் லிட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எப்போவும் யூஸ்வலாக குக்கரில் வந்து லாங் ஹேண்டில் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது. இந்த ஒரு லிட்டு வந்து உங்களுக்கு 2 குக்கர் வரும் உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபரில். ஸோ அந்த 2 குக்கருக்குமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 குக்கருமே என்னென்ன சைஸ் அப்படின்னா, ஒன்று வந்து 5 லிட்டர், இன்னொன்று வந்து 3 லிட்டர் குக்கர். இது இந்த குக்கரை சட்டுன்னு பார்த்தா குக்கர் அப்படின்னு சொல்ல மாட்டோம், பாட் மாதிரி ரொம்பவே அழகாக நம்ம ஹேண்டி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஸோ உத்து பார்த்தா தான், அந்த சைட்லலாம் பார்த்தா தான் இது குக்கர் அப்படின்ட்டு நமக்கு ஃபீல் ஆகும். அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோட்டிங் வந்து அந்த ஹார்ட் அனடைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க இது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி எல்லாமே போட்டு நீங்கள் இதை வதக்கிறதுக்கு அந்த பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஸ்க்ராச்சஸும் விழாது, பிகாஸ் நான்ஸ்டிக் அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராச்சஸ் விழும், பட் இதில் வந்து ஸ்க்ராச்சஸ் விழாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த குக்கர் வந்து நல்ல ஹெவியாக இருக்குது தூக்கும்போது. ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் நீங்கள் நார்மலாக ஃப்ரை பண்ணுறது எல்லாமே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோம் அப்படின்னா கூட இது வந்து தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இது நல்ல ஹெவியாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த குக்கர் வந்து இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி. ஸோ பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் இந்த குக்கரை யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் நார்மல் நம்ம கேஸ் ஸ்டவ்லையும் இந்த குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு கொடுத்துருக்க லிட்ஸ் எல்லாமே வந்து இந்த 2 குக்கருக்குமே சூட் ஆகிற மாதிரியான லிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிட் வந்து நீங்கள் இந்த குக்கருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த குக்கருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக இந்த ஸ்டெய்னர் லிட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து போயிட்டு நல்லா லாக் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் சாதம் வடிக்கிறீங்க அப்படின்னா, சாதம் மட்டும் இல்லை வெஜிடபிள்ஸ் எது போட்டு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை வந்து பிடிக்கணும் அப்படின்ல, அந்த 2 ஹேண்டில் பிடிச்சி நீங்கள் வடித்தாலே வந்து ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ அந்தளவுக்கு அது பர்ஃபெக்டாக லாக் ஆகிடுது. நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் லிட், இதுவுமே வந்து 2த்துக்குமே காமனான லிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அஸ் யூஷுவல் நம்ம குக் பண்ணிவிட்டு பிரியாணி எது பண்ணுறோமோ அதை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து அப்படியே நம்ம டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் இதை செய்யும் போதே நம்ம ஏதாவது குழம்பு வைக்கிறோன்னா இதை மூடி போட்டே நம்ம செய்யலாம், அந்தளவுக்கு இது வந்து பர்ஃபெக்டான லிட்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர் லிட், இதுக்கு வந்து சேம் காமன் லிட் தான் கொடுத்துருக்காங்க. 2த்துக்குமே சூட் ஆகிற மாதிரியான காமன் லிட் தான் ப்ரெஷர் குக்கருக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குக்கர் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பிகாஸ் அதோட ஹேண்டில் எல்லாமே நார்மலாக நம்ம குக்கர்ஸ்னாலே லாங் ஹேண்டில் வரும், பட் இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக 2 ஹேண்டில்ஸ் இருக்குது, அப்படியே போட்டு லாக் பண்ணுற மாதிரி. எனக்கு பர்சனலாக இந்த குக்கர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குக்கரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நம்ம ரீட்டெயில் ஸ்டோரில் வாங்குறத விட ஆன்லைனில் இதோட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இந்த குக்கர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.